அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் சேஃப்டி ப்ராக்டிசஸ் சீரீஸில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட் இருக்க இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ்லாம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேனலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆட்களும் அணுக முடியாது, ஃபோர்க்லிஃப்ட்டும் எளிதாக வந்து அதில் வந்து இடிச்சிட முடியாதுங்க. இது வந்து இன்னொரு கம்பெனியில் கொடுத்துருந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான பேரியர்னே சொல்லலாம். இங்கே அடிக்கடி ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட் இருக்கும், அதனால் இந்த மாதிரி பேரியர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் கொடுத்துருந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஓப்பன் ஏரியில் தான் வச்சுருந்தாங்க. பட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நல்லாவே இருந்துச்சு, செயின் போட்டு வச்சுருந்தாங்க. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய போல்ட்டு கரடோவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேப் கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்பெனியில் பார்த்திங்கனாக்கா அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, வெல்டிங் மிஷினு எல்லாத்தையும் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபை பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் ரீசர்டிஃபை பண்ணுறப்ப சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கரை பார்த்தாவே அதை கண்டுபிடிச்சிடலாம் சர்டிஃபைடாக இல்லையான்னு சொல்லிட்டு, எவ்வளோ நாளைக்கு வேலிட்டு. இப்போ சுவிட்ச் யார்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஜல்லி போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காகனாக்கா வெஜிடேஷன், இந்த செடி கொடிலாம் வளராமல் இருக்கிறதுக்காக. அங்கே இருக்க எர்த்துப்பட்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக நம்பர் போட்டு யூனிஃபார்மாக வச்சுருந்தாங்க. சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து முறையான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வச்சுருந்தாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் இல்லை, பட் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் நான் பார்த்த சிஸ்டம்ங்க அது. லோட்டோ லாக் அவுட் டேக் அவுட் அப்படின்றது கம்பெனியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி சிஸ்டம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டெமோவை ரெடி பண்ணி அதனுடைய மிஷின் ஹாலே வச்சுருந்தாங்க. யார் வேணாலும் அதை பார்த்து என்ன மாதிரி லாக் அவுட் ஆகவுட்டு இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியில் வச்சுருந்தாங்க. இப்போ வர நிறையா வந்து சுவிட்ச் பாக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க லாக் பண்ணுற அப்படி வருது. இப்போ லாக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது பேனல்லே நம்ம லாக் அவுட் பண்ணலாம், அப்புறம் வந்து லோக்கல் லாக்கபிள் ஐசோலேட்டர்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம மோட்டாரோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ யூஸ் பண்ணுறோமோ அங்கேயும் லாக் பண்ணக்கூடிய வசதியோடு இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சிபி இஎல்சிபிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு நார்மலாக ப்ரொவிஷன் கிடையாதுங்க, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம கீழே தள்ளி விட்டு அதில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து லாக் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏசி எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி எம்சிபி கொடுத்துருப்பாங்க. ஏசியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது லாக் அவுட் டாக் அவுட் பண்ணோம்னா கஷ்டம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்சிபியில் கொடுக்கக்கூடிய ஒரு லாக் அவுட் டாக் அவுட் சிஸ்டம். இது ஒரு கம்பெனியில் பார்த்த சிஸ்டம். நிறைய பார்த்தீங்கன்னாக்க இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பேனல் டோர்ஸில் வந்து பாதிக்கு மேலே ஓப்பனில் தான் இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே லாக் கொடுத்துருந்து அது எல்லாமே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் கீயை வச்சு தான் எல்லா லாக்கையும் நம்ம திறக்கிறப்பட வச்சுருந்தாங்க. இந்த லாக் அவுட் அப்படின்னு சொல்லும்போதே ஒன்று லாக் போடுறோம், ரெண்டாவது வந்து டேக் அவுட்டுன்னு சொல்லும்போதே இதை யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, டூ நாட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டேக்கும் போடுறோங்க. சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னாக்க எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனையை லாக் அவுட் பண்ணுறாப்புல இருக்கும். அப்போ வந்து எப்படின்னாக்க இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ண அடிச்சுட்டு போவீங்க, வேறு யாரும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து லாக் அவுட் ஆகவுட் கொடுத்துருந்தாங்க. இப்போ கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் போகும்போது தொங்கு, அது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் வயர் ரோப் கொடுத்து அதுலேருந்து சப்போர்ட் கொடுத்து தொங்காமல் முறையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஓவர் ஹெட் லைன் போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 KV இல்லை 55 KV லைன் போதும் அப்படின்னாக்க கிரேனோ ஏதோ போச்சுனாக்க அந்த லைனை டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக கோல் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒரு கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து இந்த கிரேன்லாம் வரும்போது எச்சரிக்கிறதுக்காக அதுக்கு வந்து வார்னிங் சைனேஜும் கொடுத்துருந்தாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நான் விசிட் பண்ண வரைக்கும் கம்பெனிஸில் அப்சர்வ் பண்ணது. உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் நல்ல ப்ராக்டிசஸ் தெரிய வந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.